நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் வேட்டையாடு விளையாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகி தற்போது திணறவிட்டு வருகிறது இதுவரை ரீரிலீஸான படங்களில் வேட்டையாடு விளையாடு படத்துக்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளதோடு வசூலிலும் காட்டி வருகிறது இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் உலக நாயகன் ஜோதிகா நடித்த வேட்டையாடு விளையாடு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது அட்டகாசமான ஆக்ஷன் பரபரப்பாக்கும் த்ரில்லர் கதை மிரட்டலான மேக்கிங் ஹரிஷ் ஜெயராஜின் மாஸ் பிஜிஎம் என இந்த படம் குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம் முக்கியமாக ராகவன் கேரக்டரில் உலக நாயகன் இன்றியாகும் சீன் மரண மாசாக இருந்தது இதனை பார்த்ததுமே திரையரங்கமே திணறிவிட்டது சமீபத்தில் ரஜினியின் பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆகி தோல்வியை தழுவியது ஆனால் உலக நாயகனின் வேட்டையாடு விளையாடு பாக்ஸ் ஆஃபீஸில் வெறித்தனமாக கல்லா கட்டி வருகிறதாம் இந்த படம் வெளியாகி ஒரே நாளில் ஒரு கோடிக்கு அதிகமாக வசூலித்தது அது மட்டும் இல்லாமல் இன்று வரை வேட்டையாடு விளையாடு படத்தின் அனைத்து காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றும் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தின் அனைத்து காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாக திரையிடப்பட்டு வருகிறது இதனால் வேட்டையாடு விளையாடு திரைப்படம் வசூலில் சாதனை படைக்கும் என்று கூறப்படுகிறது இதேவேளை கடந்த ஆண்டு வெளியான விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு விரைவில் இந்தியன் டூ படமும் வெளியாக இருக்கிறது அதற்கான வேலைகளிலும் இந்தியன் டூ படக்குழு தீவிரம் காட்டி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது